1975 ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி காலை 9 மணி அலகாபாத் நீதிமன்றம் முழுவதும் போலீஸ் தலைகளால் சூழப்பட்டிருந்தது. பத்திரிகையாளர்கள் பரபரப்பாக காணப்பட்டார்கள். காங்கிரஸ்காரர்கள் சிலர் பதட்டத்துடன் காணப்பட்டார்கள். இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா. அப்படி இருக்க பிரதமரையே பதவியை விட்டு தூக்குவதெல்லாம் கேலிக்கூத்தான தீர்ப்பாக போய் அமையும். அதனால் நமக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். வழக்குதாரர் ராஜநாராயணனின் வழக்கறிஞர் சாந்தி பூஷன், தீர்ப்பு சட்ட ரீதியாக நமக்குதான் சாதகமாக அமையும், 75% நம்பிக்கையோடு இருக்கலாம், ஆனால் நாட்டின் பிரதமரின் பதவியை பறிக்கக்கூடிய வழக்கு, இதில் நீதிபதியின் துணிச்சலும் சட்டத்தின் முன்னான கரார் பார்வையும் மிக முக்கியமானது, அதனை கணக்கில் கொண்டுதான் தீர்ப்பின் போக்கை தீர்மானிக்க முடியும் என்று சக வழக்கறிஞர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அலகாபாத் நீதிமன்றம் மட்டுமல்ல, நாடே ஒருவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தது. ஆம், அந்த நபர் நீதிபதி ஜக்மோகன்லால் சின்ஹா. சரியாக காலை 9:50 மணிக்கு அவருடைய கார் அலகாபாத் நீதிமன்றத்துக்குள் கூட்ட நெரிசலுக்குள் ஊர்ந்து வந்தது. சரியாக 10 மணிக்கு நீதிபதி சின்ஹா நீதிமன்ற அறைக்குள் வந்தார். நீதிமன்ற அறையில் இருந்தவர்கள் எழுந்து நின்று வணக்கம் வைத்தார்கள். நீதிபதி ஜக்மோகன்லால் சின்ஹா அங்கிருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆபரேட்டிவ் ஆர்டர் என்று சொல்லப்படும் தீர்ப்பின் சாராம்சத்தை வாசிக்க தொடங்கினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் முதலாம் அவரின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று வாசித்து முடிப்பதற்குள் ராஜநாராயணன் கீஜே, சாந்தி பூஷன் கீஜே என்று வழக்கறிஞர்கள் கத்தத் தொடங்கினார்கள். அதன் பிறகு நீதிபதி படித்த ஒரு வரியை கூட அங்கிருந்தவர்கள் யாரும் காது கொடுத்தும் கேட்கவில்லை. எனினும் 258 பக்கங்களை கொண்ட தீர்ப்பின் முக்கிய சாராம்சங்களை கடகடவென வாசித்துவிட்டு விருட்டென்று வெளியேறினார் நீதிபதி சின்ஹா. அந்த முதல் குற்றவாளி யார் தெரியுமா? அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. 1971 ரேபரேலி தொகுதியில் அவர் பெற்ற வெற்றிதான் செல்லாது என நீதிபதி சின்ஹா தீர்ப்பளித்தார். பிரதமரின் தனி செயலாளராக இருந்த யஷ்பால் கபூர் என்ற அரசு ஊழியர் அரசு பணியிலிருந்து விலகுவதற்கு முன்பாகவே இந்திராவின் தேர்தல் முகவராக பணியாற்ற இசைவு தெரிவித்து தேர்தல் பணி வேலைகளையும் பார்க்க தொடங்கியிருக்கிறார். அரசு ஊழியரான அவரை தன் தேர்தல் பணிக்கு பயன்படுத்தியதன் மூலம் இந்திரா காந்தி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 விதிகளுக்கு எதிராக செயல்பட்டிருப்பதாகவும், ஆகவே அவர் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரியும், இந்திராவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜ்நாராயணன் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இந்திராவுக்கென்று அமைக்கப்பட்ட மேடைகள் உத்தரப்பிரதேச அரசின் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டதையும் ஒரு குற்றச்சாட்டாக ராஜ்நாராயண் தன் வழக்கில் சேர்த்திருந்தார். நீதிபதி சின்ஹா வாசித்த அந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது என்பது அங்கிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நாடே அறிந்த ஒன்றுதான். ஒளிக்கீற்றின் வேகத்தை விட அதிவேகமாக பரவியது பிரதமர் இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற தீர்ப்பு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123 விதி 7 இந்திராவின் நடவடிக்கைகள் தேர்தல் முறைகேடுகள் என்பதால் அவர் ரேபரேலியில் வெற்றி பெற்றது செல்லாது எனவும், இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என தடை விதித்தும், ரேபரேலிக்கு மறுதேர்தல் நடத்த வேண்டுமென்ற உத்தரவையும் நீதிபதி சின்ஹா தீர்ப்பில் பிறப்பித்திருந்தது இந்தியாவையே பதற்றத்தில் திணற வைத்தது. நாட்டின் பிரதமருக்கே இந்த நிலையா? நேரு குடும்பத்தினருக்கு இப்படி ஒரு அவப்பெயரா என நாடே இந்திரா காந்தியின் பதவி பறிப்பு தீர்ப்பு குறித்து விவாதம் எழுப்பியது. நீதிபதி சின்ஹாவின் துணிச்சலுக்கு பாராட்டுகள் குவிந்தன. நீதி தேவதையின் பெருமையை காத்தவர் நீதியரசர் ஜக்மோகன்லால் சின்ஹா என சிலாகித்தனர் சிலர். சின்ஹா அந்த தீர்ப்பை எழுதிய விதமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளும் அதையெல்லாம் கடந்து வந்து இப்படியான ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்திரா காந்தியின் தனிச் செயலாளர் தொடங்கி அனைவரிடமும் மிக நேர்த்தியாக விசாரணையை மேற்கொண்டார் நீதிபதி சின்ஹா.
ஐந்து வாரங்கள் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் விசாரணை முடிந்து தீர்ப்பை எழுத முற்படுகையில் தினமும் நீதிமன்றம் முடிந்தவுடன் காங்கிரஸ் எம்பிக்கள் யாராவது சின்ஹாவை தேடி நீதிமன்ற வளாகத்துக்கே வந்து விடுவார்கள். நீதிபதி சின்ஹாவை தேடி வருபவர்களுக்கு அவர் மத்திய பிரதேசத்தில் உஜய் நகரில் வசிக்கும் அவருடைய சகோதரர் வீட்டுக்கு சென்று விட்டார் என்று தகவல் சொல்லப்பட்டது. தீர்ப்பை எந்த இடையூறுமின்றி தனிமையாக அமைதியாக எழுத நினைத்திருக்கிறார் சின்ஹா. நாட்டின் பிரதமர் தொடர்பான வழக்கு என்பதால் கடும் சிரத்தையோடு தீர்ப்பை எழுத மே 28 முதல் ஜூன் 7 வரை தன்னுடைய செயலாளர் மன்னலாலின் உதவியோடுதான் இந்த தீர்ப்பை சின்ஹா எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த தீர்ப்பின் முக்கிய சாராம்சங்களை தீர்ப்பு எழுதும் போது எழுதவில்லை. தீர்ப்பு சொல்லப்போகும் ஜூன் 12 முதல் நாள் நள்ளிரவுதான் எழுதியிருக்கிறார். மன்னலாலிடம் அவருடைய மனைவியிடம் கூட இது குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் நீதிபதி சின்ஹா. காங்கிரஸ்காரர்கள் கண்ணில் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வீட்டின் வராண்டாவுக்கு கூட வராமல் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார். தீர்ப்பு எழுதிய நாட்களில் யாருடனும் தொலைபேசியில் கூட சின்ஹா பேசவில்லை. மன்னலாலையும் பேச வேண்டாம் என சொல்லிவிட்டார். அலகாபாத் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சின்ஹாவை தொலைபேசியில் அழைத்து உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் பி.பி. நாயர் தன்னை சந்தித்து தீர்ப்பு தேதியை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைக்கும்படி கேட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். கோபமடைந்த சின்ஹா அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தலைமை நீதிபதியிடம் மறுத்ததோடு நீதிமன்ற பதிவாளரை அழைத்து மனுதாரர், எதிர்த்தரப்பினர், அரசியல் கட்சிகள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் சொல்லிவிடுங்கள், ஜூன் 12 தீர்ப்பு வெளியிடப்படும் என்று உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இதற்கிடையே மனுதாரர் ராஜநாராயணன் மற்றும் அவரது வழக்கறிஞரான சாந்தி பூஷனையும் மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் இரவு விருந்துக்கு அழைத்து தங்களுக்கு கூடுதல் அட்டார்னி ஜெனரல் பதவி உருவாக்கித்தர அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். சாந்தி பூஷணம் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. அடுத்து மன்னலால் பக்கம் காங்கிரசின் பார்வை திரும்பியது. மன்னலால் வீட்டுக்கு சிஐடி பிரிவினர் சென்று தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை பகிரும்படி கேட்டுள்ளனர். அவரோ இன்னும் அவை எழுதப்படவில்லை, அவை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் மீண்டும் அரை மணி நேரத்தில் வருவோம், அதற்குள் தீர்ப்பு குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் என்று மிரட்டிச் சென்றுள்ளனர். மன்னலால் உடனடியாக தனது மனைவி, பிள்ளைகளை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தானும் அங்கிருந்து வெளியேறி நீதிபதி சின்ஹா வீட்டில் அன்று இரவு தஞ்சம் அடைந்துள்ளார். அதிகாலை மீண்டும் வீட்டுக்கு வந்து குளித்து உடைமாற்ற வந்த மன்னலாலை சுமார் 8 அளவில் மீண்டும் சிஐடி கும்பல் தற்போது சொல்லியே ஆக வேண்டும், தீர்ப்பு குறித்து தெரிந்து கொள்வதற்காக ஹாட்லைனில் இந்திரா காந்தி காத்திருக்கிறார் என மிரட்டியுள்ளனர். தனக்கும் ஒன்றும் தெரியாது, ஒரு வழியாக சமாளித்த நீதிபதி வீட்டுக்கு சென்று இருவரும் நீதிமன்றம் வந்தடைந்துள்ளனர். தீர்ப்பு வந்த பிறகும் காங்கிரஸ்காரர்களின் குடைச்சல் மன்னலாலுக்கு குறைந்த பாடில்லை. நீதிபதி சின்ஹாவை இந்த வழக்கு தொடங்கிய நாளிலிருந்து யாரெல்லாம் சந்தித்தார்கள் என்ற விவரங்களை கேட்டுள்ளனர். தீர்ப்பு வந்தவுடன் த ஸ்டேட்ஸ்மேன் டைம் டு ரிசைன் என்று கட்டுரை எழுதியதோடு இந்திரா சட்டரீதியாக கட்சி மட்டுமல்லாது நாட்டு மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார். அதனால் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தலையங்கம் தீட்டியது. இந்திரா தவறை ஒப்புக்கொண்டு பதவி விலக நாடு முழுவதும் கோரிக்கைகள் எழுந்தன. அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க இந்திரா காந்தி 20/6/1975 அன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். உச்சநீதிமன்றத்தில் அப்போது விடுமுறைக்கால நீதிபதியாக இருந்த V.R. கிருஷ்ணயர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நாட்டின் ஸ்திரத்தன்மை கெட்டுவிடும், அதனால் இந்திரா காந்தி மீதான அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடையானை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்திரா காந்தியின் வழக்கறிஞரான நானாபாய் பல்குவாலா வாதாடினார். நீதிமன்றத்தில் பொய் பேசும் ஒருவர் ஏன் பிரதமராக இருக்க வேண்டும்? அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குங்கள். இந்தியாவில் 500,000 தலைவர்கள் அந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறார்கள். மக்கள் அவர்களில் ஒருவரை தேர்வு செய்யட்டும் என்று ராஜ் நாராயணின் வழக்கறிஞர் சாந்தி பூஷன் வாதாடினார். முடிவில் நீதிபதி கிருஷ்ணய்யர் இந்திரா காந்தி மக்களவை உறுப்பினராக நீடிக்கலாம் எனவும், ஆனால் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடவோ, வாக்களிக்கவோ, உறுப்பினர் என்பதற்கான ஊதியம் பெறவோ உரிமையில்லை எனவும் 25/6/1975 அன்று தீர்ப்பை வழங்கினார். அந்த முயற்சி பின்னடைவை சந்தித்த பிறகு ஜூன் 25 அன்று இரவு அரசு நெருக்கடி நிலையை கொண்டு வந்தது. இந்திராவே மறுநாள் காலையில் வானொலியில் இதனை தெரிவித்தார். தன்னிடமிருந்து ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போவதை விரும்பாத இந்திரா உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கூறி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தார்.
அவசர நிலை பிரகடனம் செய்யும் உத்தரவில் குடியரசுத் தலைவர் ஃபக்ருமதீன் அலி அகமது கையெழுத்திட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி, சரண் சிங் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் காங்கிரஸைச் சேர்ந்த சில தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாடு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்கிய அடிப்படை உரிமைகள் அனைத்தும் பல்வேறு திருத்தங்கள் அடிப்படையில் முடக்கப்பட்டன. கருத்துரிமை, பேச்சுரிமை என்பதற்கெல்லாம் இடமே இல்லை. நாளிதழ்கள் கடுமையான தணிக்கைக்கு உட்பட்டு அரசுக்கு எதிரான செய்திகள் அனைத்தையும் நீக்கப்பட்டு வெளியாகின. சற்றேறக்குரிய 2 ஆண்டுகள் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் முடக்கப்பட்டு கிடந்தது. ஜனநாயகத்தின் மற்றொரு தூணாக பார்க்கப்படுகிற நீதித்துறையின் குரல் வளைகளை நெறித்தார் இந்திரா. நீதிமன்றங்களின் அதிகாரங்களை குறைக்கும் ஏராளமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த மனசாட்சியோடு செயல்பட்ட நீதிபதிகள் கடும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகினர். மொத்தத்தில் சட்டத்திற்கு மேலாக தன்னை நிறுவிக்கொண்டார் இந்திரா. இறுதியில் 1977 மார்ச் 21 நெருக்கடி நிலை வாபஸ் பெறப்பட்டது. நெருக்கடி நிலை முடிந்து ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அப்போது சட்ட அமைச்சராகிறார் சாந்தி பூஷன். ஜக்மோகன்லால் சிங்காவுக்கு மூப்பு அடிப்படையில் தலைமை நீதிபதி பதவி கிடைக்க வழிவகை செய்யும் நோக்கத்தில் அவரை ஹிமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றத்திற்கு மாற்ற எண்ணினார். இதுகுறித்து சிங்காவிடம் கூறிய போது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அந்த அளவுக்கு தன்னுடைய பணியை நேர்மையாக கையாண்டிருக்கிறார். 1920 பிறந்த சிங்கா ஆக்ராவில் சட்டம் பயின்று ரேபரேலியில் வழக்கறிஞராக பணியாற்றி பிறகு 1956 உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி பிறகு பதவி உயர்வில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி இந்திரா காந்தி வழக்கு போன்று பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கி 1982 ஓய்வு பெற்றார். பின்னர் 2008 உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் ஜக்மோகன்லால் சின்ஹா. ஒரு தேர்தல் விதிமுறை மீறலால் ஒரு பிரதமரின் பதவி பறிக்கப்பட்டு நாடே நெருக்கடி நிலையை அனுபவித்த வரலாறு கொண்ட சுதந்திர இந்தியாவில்தான் இன்று பல தேர்தல் முறைகேடு வழக்குகள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் அனைவர் மீதும் இருக்கிறது. ஆளுங்கட்சி தரப்பில் அமைச்சர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் வரை தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறை வாகனங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுப்பது தொடங்கி காவல்துறை அதிகாரிகளை கரைவேட்டி கட்டிக்கொண்டு தேர்தல் வேலைகள் செய்வது வரை முறைகேடுகள் பட்டவர்த்தனமாக நடைபெறுகிறது. ஆனால் தற்போது நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டுள்ளன. மூத்த வழக்கறிஞர் ராம்ஜத் மலானி ஒருமுறை இவ்வாறு குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள நீதிபதிகளில் 2 வகை உண்டு. ஒன்று சட்டம் தெரிந்தவர்கள், மற்றொன்று சட்ட அமைச்சரை தெரிந்தவர்கள். இப்படி பார்க்கும்போது இந்திராவை எதிர்த்ததால் கடைசி வரை ஜக்மோகன்லால் சின்ஹாவால் உச்ச நீதிமன்றத்திற்கு போக முடியாமல் போனது. இந்த வழக்கு தொடர்பான அனைத்து தகவல்களும் த கேஸ் தட் ஷுக் இந்தியா என்ற புத்தகத்தில் சாந்தி பூஷனின் மகனும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன் எழுதியிருக்கிறார். இந்தியாவையே தன் இரும்பு கரங்களால் அடக்கி வைத்திருந்த இந்திரா காந்தியின் அதிகாரத்தை சின்ஹாவின் தீர்ப்பு வலிகொண்டது என்றால் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் அரியணையை ஆட்டம் காண வைத்தது நீதிபதி மைக்கேல் டி குன்ஹாவின் தீர்ப்பு. உங்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. தீர்ப்பை அறிவிக்கும் வரையில் பக்கத்தில் உள்ள அறையில் அமர்ந்திருங்கள். 2014 செப்டம்பர் மாதம் சொத்து குவிப்பு வழக்கின் தனி நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அறிவித்த போது அதிர்ந்துதான் போனார் ஜெயலலிதா. இந்த தீர்ப்பில்தான் ஜெயலலிதாவின் சரிவு தொடங்கியது. உடலும் உள்ளமும் பெரும் அவதிக்குள்ளானது. ஜெயலலிதா பெங்களூரு பரப்பன அக்ரஹர சிறை வளாகத்திலேயே முதலமைச்சர் அதிகாரத்தை ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு சிறைக்கு சென்றார். அம்மா சாம்ராஜ்யத்தை தனது தீர்ப்பால் சாய்த்து அகில இந்திய அளவில் தலைப்புச் செய்தியாக மாறிப்போனார் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா. ஜெயலலிதாவை போலவே இந்த தீர்ப்பால் அதிமுக தொண்டர்களும் நிலை குலைந்தார்கள். காவிரியை வைத்துக்கொள், அம்மாவை விடுதலை செய் என்ற முழக்கங்களும் பதவியேற்பில் கதறி எழுது கொண்டே அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டதும் அரங்கேறின. ஜெயலலிதா வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அளித்த 1232 முழு தீர்ப்பை படித்தவர்களுக்கு யார் இந்த மைக்கேல் டி குன்ஹா என்ற கேள்வி இயல்பாய் எழுந்தது. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே உள்ள குர்பூராவைச் சேர்ந்தவர்தான் நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா.
இவர் 1985 சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார். மங்களூரு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பல்வேறு குற்றவியல் வழக்குகளில் வாதிட்ட இவர் 2002 நீதிபதியாக தேர்வாகினார். பெங்களூரு, பெல்லாரி, தார்வாட் உள்ளிட்ட மாவட்ட நீதிமன்றங்களிலும் குடும்ப நல நீதிமன்றத்திலும் நீதிபதியாக பொறுப்பு வகித்திருக்கிறார். கடந்த 2004 தார்வாட் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது ஒரு வழக்கில் அப்போதைய மத்திய பிரதேச முதல்வர் உமா பாரதிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தவர். வழக்கை மிக வேகமாகவும் துல்லியமாகவும் விசாரிக்கும் நீதிபதி டி குன்ஹா 4 22 வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கிறார். இதையடுத்து கடந்த 2011 கர்நாடக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு நீதிமன்ற பதிவாளராக பதவி உயர்வும் பெற்றிருந்தார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா நியமனம் செய்யப்பட்டார். 18 நடைபெற்ற வழக்கை மிக விரைவாக விசாரித்து இறுதிக்கட்டத்துக்கு நகர்த்தினார். நாள்தோறும் வழக்கை விசாரித்து லட்சக்கணக்கான ஆவணங்களை வாசித்து சுமார் 200 இறுதி வாதங்களை துல்லியமாக பதிவு செய்தார். இதையடுத்துத்தான் கடந்த 2014 செப்டம்பர் 27 சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். ஜெயலலிதா முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை இழந்தார். இந்த தீர்ப்பு இந்திய அரசியல் வட்டாரத்திலும் நீதித்துறை வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆங்காங்கே வன்முறைகள் வெடித்தன. அதிமுகவினர் மைக்கேல் டி குன்ஹாவின் உருவ பொம்மையை எரித்தனர். தெய்வத்துக்கு மனிதன் தண்டனை தருவதா என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. வஞ்சக தீர்ப்பு வழங்கிய கர்நாடக நீதிமன்றமே கன்னட வெறியனே, காங்கிரஸ் பாஜகவின் கைகூலியே ஜான் மைக்கேல் டி குன்ஹாவே, நீதிபதி என்றும் பாராமல் மிக மோசமான வார்த்தையில் அதிமுகவினர் போட்டி போட்டுக் கொண்டு நீதிபதி குன்ஹாவை திட்டி போஸ்டர் ஒட்டினார்கள். வேலூர் மாநகராட்சி கூட்டத்தில் நீதிபதி குன்ஹாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினார். பிறகு இது தொடர்பான வழக்கில் வேலூர் மாநகராட்சி மேயர் கார்த்தியாயினி பத்திரிகைகள் வாயிலாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நான் ஓர் அரசாங்க ஊழியன், சட்டம் என்ன சொன்னதோ அதை மட்டுமே செய்தேன். மற்ற வழக்குகளைப் போலவேதான் இந்த வழக்கையும் பார்த்தேன். தீர்ப்பு வழங்கியதோடு என்னுடைய பணி முடிந்துவிட்டது. எந்தவித தனிப்பட்ட விருப்பு வெறுப்பையும் அந்த வழக்கில் நான் காட்டவில்லை என்பதை பிறகு ஒருமுறை நிகழ்ச்சி மேடையில் குன்ஹா குறிப்பிட்டார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக தனக்கு வழங்கப்பட்ட பணியை ஓராண்டில் நிறைவு செய்த நீதிபதி டி குன்ஹா பிறகு கர்நாடக உயர்நீதிமன்ற ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பதிவாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நீதிபதி குன்ஹாவின் தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஜெயலலிதா நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பால் நிரபராதியானார். பிறகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டதும் துவண்டு போனவர் 2வது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒரு மோசமான இரவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உடல்நிலையை தெரிந்து கொள்ள தமிழகமே காத்திருந்தது. இந்நிலையில்தான் 2016 டிசம்பர் 5 அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஜெயலலிதா மரணமடைந்தார். அதன் பிறகு ஜெயலலிதாவின் உற்ற தோழியும் வழக்கின் 2வது குற்றம் சாட்டப்பட்டவருமான சசிகலா முதல்வர் கனவு காண அந்த கனவை கலைக்க வந்தது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. நீதிபதி மைக்கேல் டி குன்ஹாவின் தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். தற்போது சசிகலா, இளவரசி, சுதாகரன் 3 பெங்களூரு சிறையில் உள்ளனர். இப்படி தமிழகத்தின் எதிர்காலத்தை கடந்த காலத்தை கொண்டு மாற்றியமைத்தார் நீதிபதி குன்ஹா என்றால் கர்நாடக அரசின் எதிர்காலத்தை முடிவு செய்ய போகும் 3 யார் என்ற கேள்வி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் வெற்றி தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் எழுந்தது. பெரும் கனவோடு முதலமைச்சராக எடியூரப்பா பதவியேற்று கர்நாடக மக்களுக்கு வெறும் 3 மட்டும் முதல்வராக இருக்கும்படி செய்தது நீதிபதி ஏ கே சிக்ரி தலைமையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பு. 224 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டசபைக்கு மே 12 தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி 104 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 78 இடங்களிலும், மதச்சார்பற்ற ஜனதாதளம் 38 தொகுதிகளிலும் வெற்றி கண்டன. சுயேட்சிகள் 2 வெற்றி பெற்றிருந்தார்கள். இதனால் கர்நாடகத்தில் தொங்கு சட்டசபை அமைந்தது. இதையடுத்து 104 தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க விடக்கூடாது என முடிவெடுத்த காங்கிரஸ்
மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஆட்சி அமைக்க ஆதரவு தருவதாக அறிவித்தது. இதற்கு ஜனதாதளம் கட்சியும் சம்மதம் தெரிவித்தது. இதற்கிடையே சட்டசபை பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடியூரப்பா ஆளுநரை நேரில் சந்தித்து பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதேபோல காங்கிரஸ் ஆதரவுடன் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சித் தலைவர் குமாரசாமியும் தனக்கு ஆட்சி அமைக்க அனுமதி வழங்குமாறு கோரி ஆளுநர் வஜுபாய் வாலாவிடம் கடிதம் அளித்தார். கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று கர்நாடகம் மட்டுமின்றி நாடே எதிர்பார்த்து காத்திருந்தது. இந்த சூழலில் ஆட்சி அமைக்க வருமாறு பாரதிய ஜனதா தலைவர் எடியூரப்பாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க பாரதிய ஜனதா சார்பில் 15 நாட்கள் அவகாசம் கேட்கப்பட்டதாகவும் அதற்கும் கவர்னர் அனுமதி கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. ஆளுநரின் இந்த முடிவை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவை இரவே விசாரிக்க தலைமை நீதிபதி ஒப்புதல் அளித்தார். நள்ளிரவு 1:45 ஏ கே சிக்ரி, அசோக் பூஷன், எஸ் ஏ பாப்டே ஆகிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் காங்கிரஸ் மனுவின் விசாரணை தொடங்கியது. உச்சநீதிமன்ற அறை எண் 6 விசாரணை நடைபெற்றது. அனல் பறக்கும் விவாதங்களுக்கு பிறகு ஆளுநரின் செயல்பாடுகள் நீதிமன்றத்தின் ஆய்வில் கீழ்தான் வரும் என நீதிபதி பாப்டே கூறினார். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஏ கே சிக்ரி தீர்ப்பை வாசித்தார். ஆளுநரின் முடிவில் தலையிடவோ விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவோ முடியாது. எடியூரப்பா கர்நாடக முதல்வராக பதவியேற்க தடை இல்லை. மே 15 ஆளுநரிடம் தாக்கல் செய்த ஆதரவு எம்எல்ஏக்களில் கடிதங்களின் நகல்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டசபை தற்காலிக சபாநாயகராக போப்பையாவை நியமனம் தொடர்பான வழக்கு என எடியூரப்பாவின் பதவி நீதிபதி ஏ கே சிக்ரி தலைமையிலான அமர்விடம் ஊசலாடியது. பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் கொடுக்க மறுத்து உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டது என ஏ கே சிக்ரி தலைமையிலான அமர்வு பல்வேறு திருப்பங்களையும் இந்த வழக்கில் ஏற்படுத்தியது. இறுதியில் சட்டசபையில் வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்பே பெரும்பான்மையை நிரூபிக்க வழியின்றி தன் பதவியை ராஜினாமா செய்தார் எடியூரப்பா. இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்றவர்களின் வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பாதிப்பும் இழப்பும் அதிகம், கட்சிக்கு அல்ல. இந்த முறை எடியூரப்பாவையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என தலைமை வரை அனல் அடித்தது. கர்நாடகா மூலம் தென்னிந்தியாவுக்குள் காலடி எடுத்து வைத்ததாக எண்ணிய பாஜகவிற்கு பெருத்தாடி. பிறகு குமாரசாமி கர்நாடக முதலமைச்சரானார். தற்போது எடியூரப்பா வழக்கின் போது அனல் பறக்கும் விவாதத்திற்கு நடுவே கூலாக வாட்ஸ்அப் ஜோக்கை அடித்திருக்கிறார் நீதிபதி ஏ கே சிக்ரி. ஹலோ, இது ஆளுநர் அலுவலகமா? ஆம். என்னிடம் 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, என்ன நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்களா? யார் நீங்க? நான் தான் எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலின் உரிமையாளர். இதுதான் அந்த ஜோக். அந்த ஜோக்கை கேட்டதும் அனைவரும் விவாதத்தை மறந்து சிரித்துள்ளனர். நீதிபதி ஏ கே சிக்ரி 1954 மார்ச் 7 அன்று பிறந்தவர். அருண்குமார் சிக்ரி டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு படித்தவர். வழக்கறிஞராக பணிபுரிந்தவர். 1999 டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். 2011 அக்டோபர் 10 அன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி அருண்குமார் சிக்ரி 2012 பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். 2013 ஏப்ரல் 12 உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் பணியாற்ற தொடங்கினார். டெல்லியில் தீபாவளியின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதித்த தீர்ப்பு சிக்ரியின் தீர்ப்புகளில் முக்கியமான ஒன்று, பிரபலமாக பேசப்பட்ட தீர்ப்பும் கூட. இப்படி அதிகாரங்களின் ஆக்டோபஸ் கரங்கள் நீளும் போதெல்லாம் நீதிபதிகளின் மனசாட்சி மக்களின் பக்கம் நின்று அதிகாரிகளின் மீது சாட்டையை சுழற்றி இருக்கிறது. அதன் மூலம் நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கையை நீதிபதிகள் சின்ஹா, குன்ஹா, சிக்ரி போன்றவர்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.